என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமொழி வரிகளை நினைவு கூர்ந்து இருந்தமலே உன்னால் இருந்தே நிமையொரு விருந்து அமிழ்தினும் வேண்டே என்றேன். என் தமிழனியை போற்றி வணங்கி யாவரும் கீழே திறன் வளர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கன் என் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தில் ஏறத்தாழ 3000 முதல் 8000 வரை மொழியில் இருந்து பேசப்பட்டு வந்ததாக மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அம்மொழிகளுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியும் தாயுமாக விளங்கக்கூடியது தமிழ் மொழியே ஆகும். ஏனெனில் அம்மொழிகளில் மொழியலாளர்கள் கூறியது போன்று மொழிகளில் பல மொழிகள் என்ற வழக்கத்தில் இல்லை. பல்வேறு கால மாற்றங்களிலும் பல்வேறு கால இடர்பாடுகளினாலும் அம்மொழிகள் எல்லாம் தாக்குப்பிடிக்க முடியாமல் அழிவின் விளிம்பை நோக்கி சென்று விட்டன. ஆனால் தமிழ் மொழி தன்னை எந்த காலத்திற்கும் ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு தொடர்ந்து வீர நடை போட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் அம்மொழியில் உள்ள இலக்கியங்களே எனலாம். ஆம், சங்ககாலம் கடல்கோளினால் அழியப்பட்ட பொழுது தமிழ் இலக்கியங்கள் அழியவில்லை. மாறாக சங்க மறிவிய காலத்தில் வளர்ந்தது. சங்க மறிவிய காலத்தில் இருந்து பக்தி இலக்கிய காலத்தில் வளர்ந்தது. பக்தி இலக்கிய காலத்தில் இருந்து சிற்ற இலக்கிய காலத்தில் வளர்ந்தது. சிற்ற இலக்கிய காலத்தில் இருந்து இக்காலத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஒருவருடைய சமுதாயத்தினை பற்றி அச்சமுதாயத்தின் மக்களை பற்றி அறிய வேண்டும் என்றால் அம்மொழியில் உள்ள இலக்கியங்கள் தான் நம்மளுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பது போன்று உதவும். உள்ளங்கை நெல்லிக்கினை போன்று உதவும். எண்ணற்ற வகையான இலக்கியங்கள் தமிழ் மொழியில் இருக்கின்றன. தமிழ் மொழியினை உள்ள சொற்சுவை பொற்சுவையை உணர வேண்டும் என்றால் இலக்கியங்களை நாம் முதலில் கற்றறிய வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த சொற்சுவையினையும் பொற்சுவையினையும் அறியும் முன்னம் நம்மளுடைய சான்றோர்கள் சில இலக்கணங்களை வகுத்துள்ளனர். அதற்காக சில நூல்களை விட்டு சென்றுள்ளனர். அவ்வாறு அவர்கள் விட்டு சென்றுள்ள நூல்களில் முதல் சங்கத்தில் தோன்றியது அகத்தியம் என்னும் இலக்கண நூலாகும். அதனை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அதனை பற்றிய பாடல்கள் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறவில்லை. மாறாக அதே சமயம் இரண்டாம் சங்கம் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொல்காப்பியரால் இயற்றப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருந்தோம். அதில் தொல்காப்பியர் எழுத்து, சொல், பொருள் என்ற மூன்று அதிகாரங்களில் தமிழ் மொழியினுடைய சொற்சுவையை பொருச்சுவையை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இலக்கணங்களை வகுத்துள்ளார். இலக்கணம் என்று நாம் கூறினால் எட்டிக்காயாக வேப்பங்காயாக சில பேருக்கு தோன்றும். அது எட்டிக்காயும் அல்ல, வேப்பங்காயும் அல்ல, தேனில் ஊறிய பலாச்சுளையாகும். அத்தொல்காப்பியத்தினை இன்றைய தலைமுறையினரிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் யாவரும் கேளு திறன் வளர்ச்சங்கத்தின் சார்பாக 96 மணி நேர பட்டய வகுப்பு நிகழ்த்தப்பெற இருக்கின்றது. ஜே டயானா மேரி தமிழ்துறை தலைவி கொன்சாகா மகளிர் கல்லூரி காந்தாம்பள்ளம் அவர்களாலும் முனைவர் ப. சீனிவாசன் டாக்டர் ஆர் கே சண்முகம் கலை அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியரின் சார்பாகவும் அத்தொல்காப்பிய வகுப்புகள் நிகழ்த்தப்பட இருக்கின்றன. அது சமயம் மாணவர்கள் தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தையும் கற்றறிவதோடு இலக்கியத்தினுடைய சொற்சுவை பொற்சுவையை
தேன் போன்று அள்ளி பருகிட இப்பட்டய வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.